கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா 1 யோவான் 2:13-14 இதுல யோவான் அப்போஸ்தலன் வாலிபரை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 13 வசனத்திலே சொல்லுகிறார். 14 வசனத்துல வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். வாலிபர் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். எப்படி அவர்களாலே ஜெயிக்க முடிந்தது? அதற்கு அவர்களிடத்தில் 2 காரியங்கள் காணப்பட்டதாக யோவான் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். அவர்கள் பலவான்கள், 2வது தேவ வசனம் அவர்களே நிலைத்திருக்கிறது. இந்த வாலிபர்களிடத்திலே காணப்படும் பலன் எப்படிப்பட்டது என்றுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்ப இந்த வாலிபர்களாலே பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்க முடிந்தது? சாத்தானை எப்படி அவர்களாலே ஜெயிக்க முடியாது? பலவானை முந்தி கட்ட வேண்டும் என்றால் நாம் அவனிலும் பலவானாய் இருக்க வேண்டும். இந்த வாலிபர்கள் அவனிலும் பலவான்களாய் இருந்தபடினாலே பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? நாம் எப்படிப்பட்டவர்கள்? வேதம் சொல்லுகிறது, தேவன் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பயந்த கிதியோனை தான் தேவன் பராக்கிரமசாலியே என்று அழைத்து மீதியானருக்கு எதிராக அவனை நிறுத்தினார், ஜெயத்தை கொடுத்தார். பவுல் தோற்றத்திலே பலவீனமா இருந்தார், ஆனால் அவருடைய பேச்சும் பிரசங்கமும் நிருபங்களும் பாரமானவைகளாயிருந்தது. அதன் சாரம் அதிகமா இருந்தது. அதனால் தான் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 12:10 நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த பலன் மாம்சத்தின் பலன் அல்ல, இது ஆவியுடைய பலன். இயேசுவானவர் இந்த உலகத்துல அவதரித்த போது அவருடைய வளர்ச்சியை சுவிசேஷங்கள் எப்படி விவரிக்கிறது? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. ஆவியின் பலன் தான் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். வேதத்தில் உள்ள அநேக பாத்திரங்களிலே பலசாலி என்று அழைக்கப்படுகிறவர் சிம்சோன். பொதுவாக சிம்சோன் என்ற பெயரை சாம்சன் என்ற பெயரை எங்கு அதிகம் உபயோகப்படுத்துகிறார்கள்? இந்த உடற்பயிற்சி கூடங்களில், பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில அந்த பெயரை உபயோகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் பலவான் தான், ஆனால் அவனுடைய பலன் எப்படிப்பட்டது? நியாயாதிபதிகள் 14:6 அவன் மேல் கர்த்தரின் ஆவி பலமாய் இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். சிங்கத்தை வெறும் கையினாலே கிழிக்கும் பலன் எப்போது சிம்சோனுக்கு கிடைத்தது? அவன் மாம்ச பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடினாலே. நியாயாதிபதிகள் 15:14 பெலிஸ்தரை அவன் ஜெயித்ததும் இப்படிதான், கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேலே இறங்கினது. அவனுடைய கயிறுகள், அவன் புயங்களிலே கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிற்று. ஒரு கழுதையின் தாட எலும்பை அடைத்தான், 1000 பேரை கொன்று போட்டான். ஆனால் இதே சிம்சோன், அவனுக்கு ஒரு வியாதி வந்து அவன் பலவீனமாகவில்லை, அவனுக்கு வயதாகியும் போகவில்லை, ஆனால் அவன் தலைமுடி சிறைக்கப்பட்ட போது கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். கர்த்தரோடு கூட அவனுடைய பலமும் அவனை விட்டு நீங்கி போனது. அவனால பெலிஸ்தரிடத்தில் ஜெயிக்க முடியல, பெலிஸ்தரிடத்திலே சிக்கி கொண்டான். அப்படியானால் இதுவரை அவன் சத்துருவை ஜெயித்தது மாம்ச பலத்தினால் அல்ல, ஆவியின் பலத்தினாலே. நாம் இந்த ஆவியின் பலனை உடையவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10:4 பவுல் அப்போஸ்தலன், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறங்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். நம்மிடத்துல இத்தகைய பலன் தான் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இதை மேற்கொள்ள நமக்கு ஆவியின் பலன் தேவை. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவிதான் அவனுடைய பலவீனத்தை தாங்கும் என்று ஞானி சொல்லுகிறார். ஏனென்றால் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். அதனால் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம், அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம், தேவனுடைய பலனினாலே நிறைக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் பலனும் கேடகமாய் இருக்கிறீர். ஆண்டவரே,
இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய தேவ பலனினாலே நிறைத்தருளும் ஐயா. பொல்லாங்கனை நாங்கள் ஜெயிக்கத்தக்க அந்த பலனை எங்கள் மீது ஊற்றி தாரும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல தகப்பனே. ஆமென்.